welcome back to my channel. Na unga Madhumitha. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே மழை பெஞ்சதுனால சிம்பிளாக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் என்ன பலகாரம்னு பார்த்தீங்கன்னா அதிரசம், பாசிப்பயிறு உருண்டை, நட்ஸ் அண்ட் பாதாம் அல்வா, கோல பக்கோடா, முறுக்கு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சது. காலையில் வந்து வடை, சுளியும், இட்லி இது மூணும் செஞ்சுட்டாங்க. அப்புறம் லட்டு மட்டும் கடையில் வாங்கிட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சு ரெடியாக. சாமிக்கு பூலாம் வச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக சாமி ரொம்ப ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ சாமி கும்பிட்டுலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, தலையில் எண்ணெய் வச்சாச்சு. ஸோ நான் இப்போ போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், பிங்க் கலர் வித் ப்ளூ. ஸோ எனக்கு இந்த சேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஆல்ரெடி வந்து மட்டன் கிரேவி வச்சுட்டேன், அதை என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. இப்போ நான் செய்ய போகிறது வந்து மட்டன் சூப்பும் ப்ளஸ் சிக்கன் சுக்கா, இது ரெண்டும் வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கடாயில் வந்து காய வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ மட்டன் சூப் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது மூணும் வந்து எடுத்துக்கினேன். சும்மா கொஞ்சமாக வந்து தாளிப்புக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் எல்லாமே. ஸோ நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த சூப்பு தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சூப்புக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வாசத்துக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன் வேக வைக்கையிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருப்போம். ஸோ 2 டீஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சக்தி மட்டன் மசாலா 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நான் சூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளி வேக வச்சு, புளி வந்து கரைச்சி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இறக்கிடுங்க. இப்போ சூப் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் மூணுமே வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ வதக்க வச்சது, புளி தண்ணி ஊற்றுனது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும், ரெடி ஆகிடும். பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு மட்டன் சூப்பு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லைட்டாக உப்பு பற்றலை, நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன், மற்றபடி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் சுக்கா வந்து செய்யலாம். இப்படி நான் சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 சிக்கனை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன். ரொம்ப வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா சிக்கனையும் வந்து நல்லா பிச்சு எடுத்துட்டேன் மீடியம் சைஸ் அளவில். ஏன்னா நீங்கள் வதக்கையில் நீங்கள் ரொம்ப சின்னதாக பிச்சிங்கன்னா நுணுங்கிரும். ஸோ கொஞ்சம் மீடியமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு சிக்கனையும் போட்டுட்டு உப்பும் சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள், ஆக்சுவலாக வேக வைக்கையிலே உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சேன். இருந்தாலும் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் திரும்பவும் வந்து மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அப்புறம் வந்துட்டு சோம்புத்தூள் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கோம், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப் மசாலா வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர், பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன், அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். நம்ம இப்போ தோசைக்கல் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ வறுத்து எடுத்த சிக்கனை வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரையிலே நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, திரும்பவும் பெப்பர் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, மூணுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வந்து வறுத்துடுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே கருவேப்பிலையும் போட்டு வறுத்திங்கன்னா நமக்கு சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சிக்கன் சுக்கா செஞ்சிருந்தேன், மட்டன் சூப் செஞ்சுருந்தேன், அப்புறம் மட்டன் கிரேவி வந்து செஞ்சிருந்தேன். மட்டன் கிரேவி மட்டும் என்னால் ஷூட் பண்ண முடியல, மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ எல்லாமே அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு.